ஸோ ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நிறைய வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரே சுடிதாரே அக்கா வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்காங்களே, நிறைய வீடியோஸில் போட்டுருக்காங்களே, அவங்கக்கிட்ட வேறு சுடிதாரே கிடையாதா, இல்லைனா அவங்களோட ஃபேவரட் சுடிதார் அந்த ஒரு சுடிதார் தானா? இந்த மாதிரி பல பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது காரணம் அது கிடையாது. ஏன்னா நான் சாரீஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி சாரீஸ் வந்து எல்லா நேரத்தையும் யூஸ் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த தாட் எனக்கு வரவே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கேன். வீட்டுக்கு போகிறோம், அம்மு கண்ணை கிட்ட போகிறோம். அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் கண்மாடி வைக்க போகிறோம். அதை பார்த்து அவள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. என்ன ஒரு விஷயம்னா வந்து ஒரு சின்ன டெஸ்ட்டும் வச்சுருக்கேன். இதில் ஒரு சுடிதார் வந்து நான் கெஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இதே சுடிதாரை அம்மு வந்து கெஸ் பண்ணுறாளா, அம்முக்கு இது பிடிக்குதா, ரொம்ப பிடிக்குதா அப்படிங்கிறதையும் ஸோ வீடியோ ஃபுல்லாக வெயிட் பண்ணி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக என்ன ஒரு விஷயம்னா சர்ப்ரைஸ் கொடுக்குறதுல வந்து நான் அட்டர் ஃப்ளாப்பு. நான் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது, எனக்கு எப்படி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தெரியாது. அதே நேரத்தில் அம்மு வந்து அதில் கில்லி. பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அவள் எவ்வளோ சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ கேவலமாக சொதப்பணும், மொக்க வாங்கணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வீடு வந்துருச்சு, அவள் இருக்காளா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இருக்கா கைஸ், கதவு பூட்டியிருக்கு பட் லைட் எரியுது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போதும் மைண்டில் அவளுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணி மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணி எடுத்தேன். இந்த கலர் ரொம்ப பெர்ஃபெக்டாக அவளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தோணுச்சு. ஆள் கொஞ்சம் நம்மளோட கலர் அதிகமாக இருக்கால, ஸோ இந்த கலர் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும்னு தோணுச்சு. இதே சுடிதார் அவளுக்கும் பிடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். என் மனசில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இதே சுடிதார் அவள் செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்கள் கையிலே பிடிக்க முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு நான் சந்தோஷப்படுவேன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரில, பார்ப்போம். ரொம்ப வளவலன்னு வெளியே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், பய அவளை கண்டுபிடிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு பாம்புக்காது. இப்போதைக்கு மெதுவாக உள்ளே போகலாம் வாங்க. இது எங்கே வைக்கலாம், எங்கே வைக்கலாம், எங்கே வைக்கலாம்? கடவுளே, பாம்பு எதுவும் வராமல் இருந்தால் சரிதான். இப்போ தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம் தோட்டத்தை. ஒட்டி இருந்தாலும் சுபி சவுண்டு கேட்குது. ஒரு நிமிஷம், வளவளன்னு பேச முடியல, கண்டுபிடிச்சிருவோம். வீட்டில் யாருமா, வெளியே வாங்க. என் வாய்ஸ் கூட கண்டுபிடிக்க தெரியலையா, இல்லை நடிக்கிறாளோ? ஏய், யார் அது? கதவு கதவு பூட்டிட்டு உள்ள யார் என்ன பண்றா? வீடியோ சும்மா ஒரு சும்மா ஒரு லாக் மாதிரி பண்றான். இல்லை சும்மா தான். கண்ணில் என்னாச்சு? தள்ளு சரியாச்சா? சரி உள்ள போ. எதுக்கு, எங்க போயிட்டு வரீங்க? சும்மா தான் அப்படியே ரவுண்ட் போயிட்டு வந்த வாக்கிங். வாக்கிங். சரி. என்ன பண்ற? சும்மா ஒரு வ்ளாக் இருக்கு. பிராங்க் தான பண்ற? பிராங்க்? அட நாயா, எப்பவுமே பிராங்க் பண்ணி பண்ணி உனக்கு நார்மலா பண்ண கூட பிராங்க் மாதிரி தெரியல. சரி, என்ன அப்ப எதுக்கு கேமரா எடுத்துட்டு இருக்க? கேமரா ஆஃப் பண்ணு. சரி, நீ உட்கார் ஃபர்ஸ்ட். உட்காரவே மாட்டியா? என்ன சொல்ல ஃபர்ஸ்ட்? அதான் சொல்லுவேன், உட்காரு. சுவி, உங்க டாடி பண்றாங்க, ஊரா பண்றாங்க. உட்கார்ந்தாச்சு, சொல்லுங்க. உட்கார்ந்துட்டீங்களா? ஆக்சுவலா நான் வந்து உனக்கு ஒரு மேஜிக் பண்ண போறேன். மேஜிக்? நான் இப்போதான் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சு வந்தேன். மேஜிக் வந்து 24 மணி நேரத்தில் மெஜிசியன் ஆவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மேஜிக் புக் படித்தேன். அந்த மேஜிக் உனக்கு நான் பண்ணி காமிக்க போறேன், சரியா? ஏய், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த புக்கே வந்து 24 ஹவர்ஸ்ல மேஜிக் எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். ஏய், இருடி கண்ணை கெட்றி. போடுறீ? மூக்கெல்லாம் மறைக்க முடியாது, மூஞ்சில மூக்கு புடப்பா இருக்கும். சரி, ஓகே. அவன் கண்ணே தெரியல, நீ வேற. இப்போ எத்தனை சொல்லு? 5. 1. 1. 5 வருஷம் படிச்சா அப்படி தாண்டி இருப்பேன்.
கண்ணை திறந்தா மேஜிக் பழிக்காது. இருடி இருடி, எங்க போற மேஜிக் மேஜிக் சொல்ற? இருடி மேஜிக் வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டாம் அடி. கண்ணை மூடி யாரு மேஜிக் பண்ணி நான் பார்த்ததில்லையே. இது டிஃபரண்டான மேஜிக். ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய ஞானிகள் அந்த மேஜிக் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஞானி பேர் என்ன தரமோ? சங்கராச்சாரியார். ஆமாடி, அதனால தான் அந்த இந்த மேஜிக் எனக்கு டக்குன்னு கற்றுக்க முடிஞ்சுது. அப்படி ஒரு ஞானி எனக்கு கேள்விப்பட்டதே இல்லையே. சுபி, அம்மா குட்டி நாய்க்குட்டி கொண்டு வர முடியுமா மேஜிக்கில்? குட்டி நாய்க்குட்டி கொண்டு வர முடியாது, ஒரு 23 வயசு நாய்க்குட்டி கொண்டு வரலாம். 23 வயசு நான் நாய்க்குட்டி கிடையாது. அது பேர் என்ன? பன்னிக்குட்டி. ஆனா அம்மு உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் இது ஒரு பிராங்கா இருந்தா என்ன பண்ணுவேன்? இல்லம்மோ, இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ஒரு பாம்போ ஒரு பள்ளியோ. அமேசான்ல லாஸ்ட் டைம் ஒரு பாம்பு வாங்கின ஞாபகம் இருக்கா உனக்கு? வெளியெல்லாம் போடல, வெளியே போட்டு எங்களுக்கு எடுக்க தெரியாதோ? சரி, எதுக்கும் கண்ணை மனசு திடப்படுத்திக்கோ. லைட்டை தொட்டு பாரு, கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். கண்ணை துறமா. இது பழைய மாடல் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? பழைய மாடலா? ஆ, இதெல்லாம் புது டிசைன். பரவாயில்ல, எவ்வளோ மார்க் கொடுக்கலாமோ என் செலெக்ஷனுக்கு? இந்த செலெக்ஷன் சுபாவா இல்லையே? 100 கொடுப்பேன் உனக்கு. ஐயோ என் தங்கம். சரி அம்மு, இப்போ நான் வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன் சரியா, இந்த 5 வந்து நான் ஒன்று மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரியா, ரொம்ப பிடிச்சிருந்துன்னு மனசில் நினச்சிருந்தேன் சரியா. இப்போ உனக்கு எனக்கு ஒரு கெஸ்ஸிங், ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன், ஏமாற்ற முடியாது. இந்த 5 நான் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினச்சி எடுத்திருப்பேன் அப்படிங்கிறத நீ கரெக்டாக சூஸ் பண்ணுற. இது இருக்காது. ஒரு வேளை இருந்தால் என்ன பண்ணுவேன்? இல்லை, வாய்ப்பு இல்லை. இல்லையா? இல்லை. சரி, இது இல்லை. இருக்கேன், இது நல்லா இருக்கு. ஸோ இது கூட இருக்கலாம் நினைக்கிறேன். மற்ற டாப் பார்த்துட்டு வந்துடுறேன். மற்ற டாப் பார்க்க போறியா? இது வெயிட்டிங்ல வச்சிருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட் இது இருக்கும். அது இல்லையா? இல்லையா? அப்ப சொல்ல மாட்டேன். நீ கரெக்ட்டா நல்லா யோசிச்சு மைண்டை யூஸ் பண்ணி சொல்லு. இல்ல, எனக்கு வந்து இது ஏன்னா என் மாமாக்கு வந்து கிரீன் ரொம்ப பிடிக்கும். அதனால இதுல கிரீன் இருக்குதால இது இருக்குமோ ஒரு டவுட். உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு வீடியோல பேசிருக்க, மனதை காப்பாத்து. இது இது எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. எல்லோ எல்லோ வந்து எனக்கு அடிக்க வரால இருக்கும் நான் அடிக்கடி சொல்றேன். சோ இது இருக்க வாய்ப்பு இல்லனா அந்த கலர் வாங்கிட்ட இல்ல இல்ல இந்த கலர் இல்ல இந்த கலரும் இல்ல இந்த மாடலும் இல்ல. எல்லாம் வந்து உனக்கு பிடிக்காது. இது ஆரஞ்சு, ஆரஞ்சு பத்தி நீ பேசவே இல்லையே. இந்த கலர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் போட்டா. ஆனா வந்து உனக்கு வந்து இந்த கலர் பிடிக்குமாங்கிறது டவுட் தான். சரி, மூணு ரிஜெக்ட். ரிஜெக்டட். ஆனா நல்லா இருக்கு, டாப் சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, செலக்ஷன் சூப்பர். பட் உனக்கு பிடிச்சது இது இருக்காது. சரி, நல்லா யோசிக்கோமோ. கன்ஃபார்மா? சரி, ஏதாவது ஒன்று சொல்லாம, இப்போ கூட டைம் இருக்கு, மாத்திரை மாத்திக்கோ. இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரீன் வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது வச்சு எனக்கு இது உனக்கு பிடிச்சதுன்னு தோணுது. இதே லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணுறியா? இது லாக். சரி அம்மா, நீ இப்படி ஒன்று பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. வீடியோவில் ஆல்ரெடி எல்லாரும் நம்மளை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. சொல்லு அந்த விஷயத்த, நான் சொல்லி தான் ஆகணும் அம்மா. என்னன்னு தெரில. சொல்லு. நான் செலக்ட் பண்ணது உன் கையில் இருக்கிற இது இல்லை, இந்த ட்ரெஸ் தான்.
எப்படி கண்டுபிடிச்ச? எஸ் எப்படியோ கரெக்ட்டா போட்டு 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 ஏ சூப்பர் 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 ஹைப் போட்டுக்கோ ஏ சூப்பர் சூப்பர் எனக்கு தெரியும் இதால இருக்கும்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணேனா எப்படி கன்ஃபார்ம் பண்ண? என்னது ப்ளூ ஓகே உன் ப்ளூ பிடிக்கும் எனக்கு போட்டா நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஆனா கிரீன் இருந்ததுனால நான் இது வந்து கன்ஃபார்மே பண்ணேன் ரெண்டு ரசி கிரீன் இருந்தா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் எனக்கு ஒன்னு தான் கிரீன் இருக்கனால நான் இது லாக் பண்ணதே அது காரணமா சூப்பர் அம்மா சூப்பர் எனக்கே சந்தோஷமா இருக்கு நீ இவ்வளவு தூரத்துக்கு கான்ஃபிடண்டா சொல்வேன்னு நினைக்கல குழம்பிடுவேன் நினைச்சேன் வழக்கம் போல கிடையாது சும்மா ஏதோ ட்ரை பண்ண கொஞ்சம் பண்ணுன்னு தோணுச்சு உண்மையிலே சொல்லு வீடியோ கான் சொல்ல எப்படி இருந்துச்சு இல்ல உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு நீ எதிர்பார்த்தியா அதாவது இதா இருக்கும் எதிர்பார்த்தியா இல்ல ஏன்னா வந்து என் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா நீ இதை கூட்டு போய் தான் எடுத்து ஆமா கரெக்ட் கரெக்ட் கூட்டு போவாம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்னா அத நான் பாஸ் மார்க் வாங்கிட்டேன் ஒரு புருஷனா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அது அதோட பெரிய சந்தோஷம் என்னன்னா நான் செலக்ட் பண்ணதே வந்து இவனு செலக்ட் பண்ணிட்டான் நான் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் இருந்தேன் கண்டிப்பா வந்து சொதப்பிடுவா வேற கலர் செலக்ட் பண்ணுவா அந்த ப்ளூ செலக்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் அது செலக்ட் பண்ணாம நான் செலக்ட் பண்ணதே செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது பட் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து டைட்டா போயிட்டு இருக்க டைம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நமக்கு அந்த அந்த ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் தெரியாம ஒரு சின்ன லூப்ரிகன் மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு லூப்ரிகண்டா இது எனக்கும் இருக்கும் கண்டிப்பா அமுக்கு நினைக்கிறேன்